ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட் காப்பர் அண்ட் குரூடாயிலுடைய டெக்னிக்கல் ரிவ்யூஸ் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கியானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய இந்த மூணு ஸ்கிரிப்டோட அனாலிசிஸ் உங்களுக்கு இம்மிடியட்டாக கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரேடர் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் அந்த மற்ற எல்லா லெவல்ஸுமே நாங்கள் கிளியராக சொல்லியிருப்போம். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமாடிட்டி ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் ட்ரேடர் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு மினி பார்க்கலாம். கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம செல் சைடு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். நேற்று ஃப்ரைடே எதிர்பார்த்துருந்தது என்னென்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது பார்த்துட்ருந்தோம். ப்ரைஸ் வந்து அந்த 38970 ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து செல்லுக்குள்ளே போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுக்கு தான் வந்துச்சு. வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்தது. அதுக்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால ப்ரைஸ் அதுக்கு மேலே ட்ராவல் ஆக முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேடாக கண்டல், இது கஷ்டாவில்லை. இப்போது இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நல்லாவே ஒரு செல் மூமெண்ட் ஸ்ட்ராங்காகவே கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது 38360 கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆச்சுன்னா இன்னும் செல்லு நல்லா தாராளமாக போகும். அதுக்குமே நம்ம முதல்ல வச்சுருந்தா அந்த 38970 தான் நம்ம ஸ்டாப் லாஸை வைக்கணும். ஸோ அன்றைக்கி ட்ரேட் எடுத்தது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ட்ரியை புதுசாக என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஒரு சேஃபாக இருக்கும். அல்லது இந்த இடத்துல இப்போ இன்ட்ரி இந்த லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கிறீங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சின்னதாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஸ்விங்ஸ் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம செல் என்ட்ரி கன்டினியூ பண்ணலாம். மொத்தத்தில் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 38970 தான் நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மினிமம் ஸ்டாப் லாஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க, மினிமம் டார்கெட்லேயும் எக்ஸிட் ஆகிக்கணும். பெரிய டார்கெட் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இங்கே என்ட்ரி எடுத்தது வந்து ஒரு நல்ல பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கே ஒரு சான்சஸ் இருக்குது. கோல்டு இன்றைக்கி செல் மட்டும்தான், பைய முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காப்பர். காப்பர் வந்து அன்னைக்கு ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது சப்போர்ட் எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த 4447 வரைக்கும், இந்த ஏரியா வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். எடுத்துகிட்டு மேலே போகும், ஏன்னா கிளியரான பையில் இருக்கிறதுனால ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே கொடுக்கல, ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு கன்சல்டேஷனாக மூவ் ஆகி தான் நின்றுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா அதே தான், இந்த 447 வரைக்குமே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே இது வரைக்கும் சப்போர்ட் ஏரியா தான், இங்கேருந்து பை ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே வரும்போது தான் நம்ம செல்லை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸுமே ஒரு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இந்த 456 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேயே ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து கீழே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இங்கே ப்ரைஸ் கீழே வந்து தான் மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே ஹையை பிரேக் பண்ணாலும் நம்ம அந்த டைரெக்டாக என்ட்ரிக்குள்ளே போகலாம். 456 பிரேக் பண்ணிச்சுனாலும் நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போகலாம். காப்பர் வந்து பை மட்டும்தான் இருக்குது, செல்லு இல்லை. 447 வரைக்குமே பை ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது வரைக்குமே இங்கே வந்து வந்தாலும் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக பைக்குள்ளே போகலாம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அல்லது இங்கே 456 பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக தான் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷனாக தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம டைரெக்டாக பை என்ட்ரிக்குள்ளே ட்ராவல் ஆகலாம். மொத்தம் காப்பருக்கு ரெண்டு இடத்துல பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது இந்த 456 டைரெக்டாக பிரேக் பண்ணால் பை என்ட்ரிக்குள்ளே போகலாம், அல்லது 447 வரைக்குமே நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்க்கலாம். செல்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த 447 கீழே தான் நம்ம செல்லை எதிர்பார்க்கணும். அதனால் இப்போதைக்கு செல் கிடையாது. நம்ம எந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். நெக்ஸ்ட் குரூடாயில். குரூடாயில் ஃப்ரைடே எதிர்பார்த்தது என்னென்னா இந்த 4017 கீழே நம்ம செல் என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்ட், இந்த 415-50 மேலே போகும்போது தான், 415-0 416-0 லெவல் அது ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது லாஸ்ட் டைம் போனது பார்த்தீங்கன்னா 4153 வரைக்கும் போயிருந்தது ஹை. ஸோ இப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது தான் இனிமேல் பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, அது வரைக்கும் பை கிடையாது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அன்னைக்கு ஃப்ரைடேக்கு என்ட்ரிக்கு என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா ஒரு இந்த 4017 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம், ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய ஸ்விங்கை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும்.
இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சின்ன ஸ்விங்கை நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செல் என்ட்ரிக்குள்ள போகலாம் அப்படின்னு இருப்போம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த 4017 லெவலில் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிது. அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு டபுள் பாட்டமாக கன்வெர்ட் ஆகி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு. குடாயில் பொறுத்த வரைக்கும் இந்த 4150 4160 வரைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது தான் பை மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேற்று அந்த வீக்லி அனலைசிஸ்லையும் சொல்லியிருப்போம். ஏன்னா 4160 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரேஞ்ச் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த இடம் ப்ரைஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டாப் கொடுத்து நின்றுருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லெவல் நோக்கி தான் போயிட்டுருக்கு ப்ரைஸ். இன்றைக்கும் இன்றைக்குமே இந்த லெவலுக்கு மேலே போகும்போது தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது வரைக்கும் பை கிடையாது. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் நம்ம செல்லன்ட்ரிக்குள்ளே போகலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம பையை கன்னி பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ரேஞ்ச் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வெளியே போகும். போகும்போது நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா ரேஞ்ச் டாப்புங்கும் போது அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில் பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி பீரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் கிடச்சிதுன்னா அங்கேருந்து செல்லன்ட்ரிக்கில் போகலாம். இந்த 4160 பிரேக் பண்ணும்போது நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ குடாயில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ரீச் பண்ண போகுது. போனவுடனே இந்த இடத்துல நடக்கக்கூடிய கேண்டில் பேட்டர்னை வச்சு தான் நம்ம பையா செல்லாங்கிறத முடிவு பண்ண முடியும். நமக்கு ஸ்ட்ராங்கான பீரிஷ் கேண்டில் கிடச்சிதுன்னா செல்லன்ட்ரிக்கில் போகலாம். இல்லை இந்த ஏரியா விட்டு வெளியே போச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்கில் போகலாம். ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸ் மேலே வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா கம்பல்சரி கிடையாது. அது இது வரைக்கும் போய் தான் திரும்பணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இங்கிருந்தே கூட ப்ரைஸ் திரும்பலாம், ட்ராப் ஆகலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிருந்து டைரெக்டாக கீழே வந்ததுன்னா நம்ம அதை என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று இந்த ரேஞ்ச் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். 4150 4160 தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணதோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரிக்கு போகணும். இங்கே மிடில் வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து சேஃபாக கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும். அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக இப்போ கீழே வந்தாலுமே அந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதாவது ரியாக்ட் பண்ணால் மட்டும் அந்த என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.